தொலைஞ்சிருச்சுமா. வந்துட்டாங்க அவ்வளவுதான், புடிச்சு கொண்டு போறாங்க, இவங்களோட பார்த்தாங்க அவ்வளவுதான். கையில வச்சிருந்த பணத்தை இந்த காட்டில் அவனை எங்கே போய் தேடுறது? ஒரே டென்ஷனாக இருக்குது. நீ தடித்த போது வேறு தெரியலை. ஓ டே மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இந்த பக்கம்? ஏண்டா ஒரே டென்ஷனாக இருக்குது, நம்ம சிகரெட் ஒன்று கொடு. சிகரெட்டா? இல்லை மாப்பிள்ள. இல்லையா? ம், பொட்டணம் முடிஞ்சு. ஐயோ டென்ஷனாக இருக்குது, சிகரெட் ஒன்று கொடு. உண்மையில இல்லை மாப்பிள்ள, வேணும்னா காசு ரெடி பண்ணு, நான் பொட்டணத்தை ரெடி பண்ணுறேன். காசை ரெடி பண்ணவா? ஆமாம், உண்மையிலே காசை ரெடி பண்ணிக்க. ஏ என்னடா அது பார்த்தியா? எப்படி டிஸ்காம் டிபார்ட்மெண்ட் பசங்க ஷூட்டிங் எடுத்துருந்தாங்க, மேனே தூக்கின்னு வந்துட்டேன் பாத்தியா, ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. இது எதுக்கு நீ எடுத்துட்டு வந்த? சேஃப்டிக்கு தான். சேஃப்டிக்கா? சரி சரி பார்த்து வச்சுக்க. சரி வா, காசு ரெடி பண்ண போவோம். எங்கே? எங்கேயாவது போவோம், பொட்டணம் வாங்கணுமா இல்லையா? வா சரி வா, பார்த்து வச்சுக்க. ஹலோ சார், குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண லாஸ்ட் டேட் ஞாபகம் இருக்குல்ல சார்? அசைன் தான் சார் போயிட்டு இருக்கு, எடிட் தான் சார் பண்ணிட்டு இருக்கோம், முடிஞ்ச சார் எல்லாம். அது மட்டும் இல்ல, நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம், எல்லாரும் அசைன்மெண்ட் முடிச்சுட்டு பார்த்துட்டு தான் போகணும் சார். முடிஞ்ச சார். ஓகே சார். ஒரிஜினல் ஹால் டிக்கெட் வேற கொடுத்துருக்கோம். ஓகே சார், பத்திரமா வச்சுக்கோங்க, அசைன்மெண்ட் எல்லாரும் முடிச்சிருக்கணும். ஓகே சார், முடிஞ்ச சார். இந்த அசைன்மெண்ட் கொடுக்காம ஒரு குரூப்பை சுற்றிட்டு இருப்பீங்களே, அந்த குரூப்ல இருந்து கடைசி வரைக்கும் எனக்கு அசைன்மெண்ட் வரல, எக்ஸாம் எழுத ஒருத்தரும் ஹாலுக்கு போக முடியாது. ஓகே சார், முடிஞ்ச சார், எல்லாமே முடிஞ்சு பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் இருந்த கடைசி தங்கம், நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுறோங்கிறக்கா இதே எங்கள் அம்மா கொடுத்து விட்டா. எனக்கு இதை வச்சுட்டு எழுத மனசு இல்லடா. விட்றா மச்சான், அவர் என்னடா பண்ணுறது, ஃபீஸ் கட்டினா தான் செமஸ்டர் எழுத விடுவேன்னு சொல்கிறாங்க, சம்பாரித்து வாங்கிக்கலான்டா. பிடிப்பா நீ தாப்பா முக்கியம், இதெல்லாம் என்னப்பா போப்பா. வேலை முடிஞ்சு, டைம் ஆச்சு, கிளம்பாமா? சரி. இதில் பணமும் நகையோட ரிசிப்ட் இருக்கு. ஆ, இப்போதான்ப்பா சம்பள காசு வாங்கினேன், இந்தா வரேன், வந்துக்கிட்டே இருக்கேன், வரேன். சரிண்ணே. சரி. பஸ் அடிச்சுட்டா மாப்பிள? என்னடா சொல்ற, எங்கடா இருக்க நீ? சிவன் கோயில் முன்னாடி இருக்கேன். சரி அங்கே நான் வரண்டா. ஹலோ, மாப்பிள இருக்க? வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன். பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருக்கியா? சரி, நான் அந்த கோயில் சைடில் நிற்கிறேன், வரியா? அப்படியே வரேன். சரி, பர்ஸ்லாம் அடிச்சிருக்கேன் மேனே, இன்னும் நிறைய பர்ஸ் அடிக்கணும், ஒரு வாரத்துக்கு தேவையான பொட்டணத்தெல்லாம் வாங்கணும். சரியா? சரி, சீக்கிரம் வா. சரி வரேன். எங்கண்ணே? அந்த கோயில் சைடில் நிற்கிறேன், வா.
டேய் ஏய் என்னடா பர்ஸ் தான் முக்கியமான டாக்குமெண்ட் லைசென்ஸா வச்சிருந்தியாடா இல்லடா பணம் தான் பணம் மட்டும் இருந்துச்சு ஆமா சரி பாத்துக்கலாம் அப்படி என்னடா பாத்துக்கலாம் சொல்ற போன ஏன் பர்ஸ்டா அட பணம் வச்சிருந்தேன் நிறைய ஆனா என்ன சும்மா கையில பர்ஸ் எடுத்துலாம் பார்த்தேன் வரையாச்சு நாய் புடிங்கிட்டு ஓடிட்டேன் அவன் மட்டும் கையில கிடைச்சான் அவ்வளவுதான் ஃபீல் பண்ணாதடா இல்லடா அப்பா யூஸ் பண்ண பஸ்டா அப்பா நான் வந்து கடைசி பஸ் ஆறாண்டா சரி அதெல்லாம் விடுறா அசைன்மெண்ட் வேணும் நாளைக்கு முடிக்கணும்டா அது போக செமஸ்டர் எக்ஸாம் இருக்குது அதுக்கு வேறு படிக்க என்ன பண்ண போகிறேன் தெரிலடா ஆமாம் காலி எங்கே காலி அசைன்மெண்ட் முடிச்சு வீட்டுக்கு வரேன் சொல்லிட்டான்டா மாப்பிள்ள அடித்த வரைக்கும் போதும் நம்ம கடைக்கிட்டு வந்துட்டு நான் வண்டி எடுத்துட்டு வந்துடுறேன் வேறு எதுவும் பண்ணிடாதடா நம்மளுக்கு தெரிஞ்ச நேரம் இருக்குங்க அறிவே இல்லாதவங்க என்ன பண்ணிட்டு இருக்கானோ என்னடா மாப்பிள்ள ஜாலியாக இருக்க போல ஏன்டா நீ வேற வருமோ பஸ்தொலைஞ்சு போய் ரெண்டு பேரும் வண்டியை இடிச்சிட்டாங்கடா ஒரு டென்ஷனாக இருக்குடா அசைன்மெண்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சா சார் வேறு அசைன்மெண்ட் இருந்தால் எக்ஸாம் எழுத விடுவேன் சொல்லியிருக்காரு சர்டிஃபிகேட்லாம் எடுத்தாச்சு இதை மட்டும் கரெக்ஷன் பார்த்துட்டு பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதேன் பசிக்கிற மாதிரி இருக்கு சாப்பிட போகலாமா சரிவா சாப்பிட போ டேர்றா செமஸ்டர் எக்ஸாம் ஹால் டிக்கெட்டை வேறு ஒரிஜினல் கொடுத்தாரா சார் வேற இதை பத்திரமா சரி மாப்பிள்ள பர்ஸு எடுத்துக்குறா பர்ஸ் உண்டாண்டா இருக்கு பர்ஸ் தொலைஞ்சு போச்சுடா தொலைஞ்சிருச்சா அதான்டா பர்ஸ் தேச்சுண்டேன் ஆமாண்டா காலைல வேற சொல்லுங்க தெரியுமா உனக்கு எங்க தொலைஞ்சிச்சுன்னு சரி வா போலாம் சரி வா போலாம் ஏன்டா பண்ணி பிரச்சனை இல்ல பிரச்சனையா இருக்கு யாரு மச்சான் கால் பண்ணா உன்னைதான் கேக்குறேன் யாரு
டே இப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காதரா, கிடச்சிருந்தா எப்படியாச்சும், அங்கே அண்ணன் இருக்கார் வா, அவர்கிட்ட போய் பேசலாம். டே வாடா, யாட்டாச்சும் ஹெல்ப் கேட்டானா பண்ணுவாங்க, காரைக்குடி ஃபுல்லாக தேடியாச்சுடா, இதுக்கு மேலே தேட முடியாடா, யாட்டா இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாதான் கிடைக்கும், ஒரு ஒரு லீடுமே எடுக்காமல் நம்மளாலே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட முடியுமா, வா. அன்றைக்கு காலைல உங்கள்கிட்ட வாங்கிட்டு போயிருந்தேன் வேளாத்த காசு, அந்த பணத்தை காணும், யாரோ தூக்கிட்டாங்க. ஹலோ, அண்ணா காலையில் செமஸ்டர் பிஸ்கட்டை தாண்டி நகை எடுத்து வச்சுருந்தோம், அந்த பணத்தை ரிசிப்டையும் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம், நான் வரும்போது ரெண்டு பேர் அடிச்சுக்கிறீங்க. பத்திரமான வச்சுருந்தேன், எப்படி போச்சுன்னு தெரியல, யாரும் அடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர்ண்ணா பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி விகாரமாக இருந்தாயினே, ஒரு டைப்பாக இருந்தாயினே. இல்லைண்ணா நம்பர் பிளேட்லாம் எதுவும் இல்லைண்ணா, R15 பச்சை கலர். என்ன கலர், என்ன கலர், பச்சை கலர். அவங்களடா அவங்க முந்திரி காட்டில் டோப் பிடிச்சிட்டு இருப்பாங்க, அவங்க ஒரு மாதிரியான ஆளுடா. பத்திரமா தானே வச்சுருந்தோம். முடிச்சுக்கிறேன்டா, அப்புறமா பர்சனா தேடலாம். இதுக்கு பிரச்சனை வேற. மாப்பிள்ள ஒரு வாரத்துக்கு தேவையான போட்டோம்னா நம்மள மாரி இந்த காட்டுக்குள்ள வந்துடுவானாடா, இப்படி வந்துட்டு திரும்பி போயிடுவானா, புதைச்சிட மாட்டோம். ஒரு காட்டுல சிங்கம் பெருசா நரி பெருசா? சிங்கம் தான் பெருசு. இல்லடா, சிங்கத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அவ்வளோதான், ஆனால் அந்த நரியோட சொல்கிறோம் அந்த சிங்கத்துக்கு தெரியாது. நான் மேலே முன்னாடி போகிறேன். ஆமாண்டா, தப்பு உங்கள் மேலே தான், ஒழுங்காக பரிசை கொடுத்துருங்க, கிளம்பிடுறோம். போடுறா அவனை. யாரோட பரிசு? பரிசு அவனோடது, பக்கலுக்கு வந்தான் கூட்டு வந்தான். பஸ் நீ வச்சுங்க, அதில் ஆல் டிக்கெட்மெண்ட் கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். பக்கத்துல
கொண்டு வந்தான் எங்களோட பார்த்தாங்க அவ்வளவுதான் காலேஜ் சொல்றா ஒரு விஷயம் போதும் இல்லப்பா பணத்தை வந்து பணத்தை அடிச்சிட்டேன் கையில் வச்சிருந்த பணத்தை என்னடா சொல்கிற ஆமாப்பா யார் எடுத்தான்னு தெரில பணத்தை கணவேன் பக்கத்தில் விசாரித்தேன் அவங்க சொன்ன அடையாளத்தை வச்சு அப்படியே முத்தானன்ட்ட போனேன் முத்தானே ஒரு இடத்த காட்டினார் அந்த இடத்துல போய் பார்த்தேன் அங்கே ஒரு பர்ஸு கிடச்சிச்சு அதை எடுத்தேன் போலீஸ் சத்தம் வேறு கேட்டுச்சா அதே நான் பாட்டு ஓடியான்ட்டேன் இப்போ அந்த பர்ஸை எப்படியா நான் கொடுக்கணும் நல்ல வேலை தப்பிச்சு வந்தா புடிச்சிருந்தாங்க பொழந்துருப்பாங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பா நம்ம என்ன தப்பு பண்ணோம் கரெக்டாக உள்ள வரும்போது வெளியே போயிட்டோம் நம்ம மேலே தப்பு இல்லை இது ஏதோ எங்கேயிருந்து தூக்கி வந்துட்டா ஃபஸ்ட் எடுக்க போனோம்ல அதுக்குள்ள இது கிடைச்சி எடுத்துட்டு நம்ம பசங்க மலைஞ்சோம் அது மாதிரி இது யாரோட பொருளும் யார் சேர்ந்துருக்கோ அவங்க சேர்ந்துடும் வச்சிருவாங்க ஏன்னா அப்படி வச்சுட்டு போற பறந்துட போகுறா இதெல்லாம் எடுத்து வைக்கிறியே அப்படி யார் ஒன்று தெரியுமா தெரியாது அது எப்படிரா அதெல்லாம் நம்ம பொருள் நம்மளுக்கு கிடைக்கின்ற இருந்தால் கிடைக்கண்டா இது இருந்தால் கிடைக்கண்டா போடா போகண்டா கிளம்புண்டா போகலாம் மொத்தத்துலேயும் பஸ்ஸு போச்சு அவ்வளோதான் ஆள் டிக்கெட் போச்சு எக்ஸாம் எழுத முடியாது வெயில் தான் இவன் ஆள் டிக்கெட் கிடாச்சு செமஸ்டர் எழுதி பாஸ் ஆயிடுவானா முதல்ல நீ பாஸ் ஆகிறான் போடாண்டா அடிக்கிறான்டா இருக்குடா காசு எவ்வளோ குறையுது காசு கம்மியாக இருக்கா எவ்வளோ கம்மியாக இருக்குது இருபதுருவா மாப்பிள அவ்வளவே காலிலேருந்து உயிர் போய் ஓடிக்கிட்டு இருக்காங்க உனக்கு 20 ரூபா குறையுதா பர்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம்டா போல மூடிட்டு வாடா நீ வா
ஒரு காசு கூட ஒழுங்காக வச்சுக்க முடியலையே. நம்மளாம் என்ன பண்ண போகிறோம்? இனி அவ்வளோதான், செமஸ்டர் எழுத முடியாது. அம்மா கிட்ட என்னடா சொல்லுவேன்? ஏய் விர்ரா, நம்ம என்னடா பண்ணுறது? எல்லாம் சூழ்நிலடா. என்ன சூழ்நிலை? நம்ம காசு எடுத்து எங்கேயும் விமானம் இருப்பான். நமக்கு மட்டும் என்ன நடக்குது? நம்ம என்னடா பண்ணோம்? டே விர்ரா, எங்கள் அண்ணன்ட்ட சொல்லியிருக்கேன்டா, என்ன இருக்குன்னு பார்க்கலாம்டா. டேய் அண்ணன்டா, டே டே டே, ஹலோ. நல்ல கால் பண்ணலடா அவனே. ஆ ஆமாண்ணா, ஆ ஆமாண்ணா, ஃபாரஸ்ட் ஏரியால ரைட் பண்ணதுல. ஆ ஆமா ஆமா ஆமாண்ணா, அவன்ட்ட நகரி சிம்டோம். ஆ இருக்குண்ணா. ஆ இந்த வரண்ணா. அது யாரோட நான் எடுத்துட்டு போச்சு. ஆ தேங்க்ஸா, தேங்க்ஸா. வா வா. அப்பள பர்ஸ் எப்படி டீ கலை கிடச்சதுனே தெரியலடா, ஆச்சரியமா இருக்குடா. அதே மாதிரி நீ வச்ச காசும் அவர் கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். டேய் ப்ரொஃபசர்ரா, அசைன்மென்ட்லாம் முடிச்சிட்டீங்களா? ஆ சார், முடிச்சோம் சார் எல்லாமே. மார்னிங் அசைன்மென்ட் சப்மிட் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போ. ஆமா, இன்னைக்கு நியூஸ் பார்த்தா சார், தெரியல சொல்லுங்க சார். போலீஸ் 20 பசங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் போத. இதில் என்ன பியூட்டினா, இந்த 20 பேரும் டீமுக்கு 5 பேருன்னு சொல்லி 4 டீமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் காட்டுக்குள்ளே தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்க எப்படி நினச்சிக்கிட்டாங்கன்னா, தான் ஒரு டீம் மட்டும்தான் காட்டுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. கடைசியில் அரெஸ்ட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவ்வளோ பேரும் இந்த காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காங்கன்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. நாளைக்கு எக்ஸாமுக்கு படிச்சிட்டிங்களா சார்? தமிழ் சார் வேற எல்லாம் படிச்சிருக்கோம். யார் அது? தில்லை தானே? ஆமாம் சார். தில்லை என்ன சொன்ன? தமிழ்நாடு நல்லா படிச்சிருக்கோம் சார். டேய், நாளைக்கு மேஜர் எக்ஸாம்.